ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் டுயல் கேக் எக்ஸில் இல்லாமல் ஓவன் இல்லாமல் ப்ரெஷர் குக்கரில் இவ்வளோ சூப்பரான கேக்கு செய்ய முடியும் வாங்க செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோ ஒன்னையும் தட்டி விட்டுருங்க பாருங்கள் கட் பண்ண ஒன்று உள்ளே ஒரு பக்கம் சாக்லேட் வெளியே ஒயிட் கேக் பாருங்க இந்த கேக் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கடி செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க பாருங்கள் உங்களுக்காக க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கிணமானு சின்ன பாத்திரத்தை எடுத்துக்கலாம் உங்கள் கேக் டீன் இருந்தாலே அந்த கேக் டீன் யூஸ் பண்ணிக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சோண்டு மாவு எடுத்துக்கலாம் மாவு ஃபுல்லாக டஸ்ட் பண்ண போகிறேன் இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க மைதா மாவு இல்லை கோதுமை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் நான் மைதா மாவு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை ஓரமாக வச்சிடலாம் கேக் பேட்டர் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் மைதா மாவு அரை கப் பவுடர்தி சுகர் சுகரை நல்லா பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு சிட்டிகை உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு விஸ்க் இருந்தால் விஸ்கில் கலந்து விடுங்க அப்படி இல்லைன்னா ஃபோர் ஸ்பூனில் நல்லா கலந்து விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுக்கப்புறம் ஒரு அரை கப் பால் கால் கப் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் நான் கோல்வீனர் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் கேக் பேட்டரோட கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க இதை பாருங்கள் அப்படி எடுத்த உடனே நல்லா விழுது இப்போ நம்ம டஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கப்பில் ஆஃப் மட்டும் ஊற்றிக்கோங்க ஆஃப் கேக் பேட்டர் அப்படியே வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரில் நான் ஆஃப் மட்டுந்தான் கப்பில் போர் பண்ணியிருக்கேன் இதை நல்லா டேப் பண்ணிவிட்டு இது ஒரு சைட்ல வச்சிடலாம் இப்போ ஆஃப் கேக் பேட்டரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப கெட்டியமாக இருந்ததுன்னா ஒரு கால் கப் மில்க் சேர்த்துக்கோங்க மில்க் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா விஸ்க் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஆல்ரெடி நம்ம போர் பண்ண கேக் பேட்டர் மேலே இந்த கொக்கோ பவுடர் சேர்த்து இந்த கேக் பேட்டரியும் போர் பண்ணிடலாம் மேலே இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை ஈவன் பண்ணிடலாம் இப்போ இதை ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நல்லா டேப் பண்ணி விட்டுருங்க உள்ளே இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் போயிடும் இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் கீழே நல்லா மண் நிறைய சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் ஸ்டாண்டுக்கு மேலே ஒரு பிளேட் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டர் கப்பை இதில் ப்ளேஸ் பண்ணிடலாம் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் மேலே விசில் இருக்கக்கூடாது உள்ளே கேஸ் கேட்டும் இருக்கக்கூடாது க்ளோஸ் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆஃப் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக எனக்கு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு தேர்ட்டி ஃபைவ் அப்புறம் பாருங்கள் கேக் ரெடி ஆயிடுச்சு ஒரு டூத் பிக் வச்சு உள்ளே நல்லா இன்சர்ட் பண்ணி பார்க்கலாம் பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை கேக் எடுத்து வெளியே உடனே வச்சிடணும் பேக் ஆகிட்டக்கப்புறம் ஏன்னால் அதிலே இருந்ததுன்னா ரொம்ப ஹாட் ஆகிடும் கேக்கு இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் கேக்கு இப்போயே நைஃப் வச்சு சைடு ஓரும் ஃபுல்லாக எடுத்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி கவுத்து வச்சு இப்படி நல்லா தட்டினீங்கன்னா நம்மளோட கேக் வந்துடும் ஒடையாமல் பாருங்க நம்மளோட கேக் அழகாக வந்துடுச்சு பாருங்க கேக் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதை கட் பண்ணி பார்க்கலாம் இதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக ஒரு பீஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் டெம்ட் ஆகிட்டே இருக்குது சாப்பிட்ணுன்னு ஏன்னா நம்ம சுகர் கம்மியாக சேர்த்துருக்கோம் உள்ளே ரெண்டு டியூயல் லேயருன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்